நான் கூட மனசுக்குள்ள ஆசை வளர்த்திக்கிட்டேன், உன்னை பார்த்துதான் மாமா, உன்னை பார்த்துதான். ஹாய் கள்ளிக்கட்டுகள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஒரு ஹாப்பியர் உனக்கு தான் சொல்லிக்கிறோம். நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்கக்கூடிய கொய்யா காய்களை பழங்களை இப்போ நாங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் கொய்யா பழங்களை கடைகளில் வாங்கினாலும் சரி, இல்லை உங்கள் வீட்டு தோட்டத்தில் ஹார்வெஸ்ட் பண்ணினாலும் சரி, இந்த கொய்யா பழங்களை அப்படியே சாப்பிடக்கூடாதுங்க. ஹவு டு ஈட் கோவா ஃப்ரூட், அதை பற்றி தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். கொய்யா பழங்களை அப்படியே சாப்பிடலாமா, இல்லை கொய்யா பழங்களை எப்படி சாப்பிடணும், எப்படி சாப்பிடக்கூடாது, கொய்யா பழங்களை ஆரோக்கியமாக சாப்பிடக்கூடிய முறை என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஃபர்ஸ்ட் இப்போதான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வாங்க. நம்ம வீட்டு தோட்டத்தில் ஹார்வெஸ்ட் பண்ண கொய்யாக்களாக இருந்தாலுமே நம்ம என்ன பண்ணலான்னா, பிளைன் வாட்டரில் ஒவ்வொரு காய்களை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த கொய்யா காய்கள் மேலே அணில், வவ்வால் போன்ற பறவைகள், குட்டி குட்டி உயிரினங்கள் வந்துட்டு போயிருக்க வாய்ப்புகள் இருக்குது. எந்த பூச்சிக்கொல்லி விரட்டி, எந்த பூச்சி விரட்டி, எந்த கெமிக்கலும் நம்ம பயன்படுத்தலைனாலும் பிளைன் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இதுவே நம்ம கடைகளில் கொய்யா பழங்களை வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, அது மேலே சில சமயம் வந்து ஷைனிங்காக மெழுகு போன்ற கெமிக்கல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது நமக்கு தெரியாது, பண்ணாமலும் இருக்கலாம். இருந்தாலும் ஒரு ஆரோக்கியத்துக்காக கல்லுப்பை போட்டு நல்ல தண்ணியில் அந்த கொய்யா காய்களை நல்லா அலசி எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு காய்களாக தனித்தனியாக அலசிக்கோங்க. நம்ம கொரோனா காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் தூளும் உப்பும் சேர்த்து கூட வந்துட்டு கழுவ சொன்னாங்க. அது மேலே இருக்கக்கூடிய தீங்குயிர்கள், நச்சுகள் வந்துட்டு அதனால் வந்துட்டு விடுபட்டுரும், பழங்கள் வந்து அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, கழுவிட்டு அப்படியே கடித்து சாப்பிட்லாமா? பொதுவாக பழங்களை ஃப்ரூட்ஸாக சாப்பிட்றத விட கடித்து சாப்பிட்றது நல்லது தானே அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஆனாலும் கொய்யா பழங்களை கழுவிட்டு அப்படியே கடிக்கக்கூடாதுங்க. கழுவிய கொய்யா பழங்கள் காய்களை ஒரு முறை கட் பண்ணி உள்ளே பார்த்துட்டு தான் நம்ம சாப்பிடணும். அது ஏன் நான் சொல்கிறேன், அது மேலே வந்துட்டு ஸ்பைஸியாக சில சமயம் வந்து மிளகாத்தூள் உப்புத்தூள் போட்டு நமக்கு கடைகளில் கட் பண்ணி தருவாங்க. அதை நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம். உப்புத்தூள், மிளகாத்தூள், மிளகுத்தூள் போட்டு நீங்கள் கலக்கி வச்சுக்கோங்க. நல்லா ஸ்பைஸியாக இருக்கும், அந்த கொய்யா பழத்தின் மேலே தூவி நம்ம சாப்பிட முடியும். இப்போ துருப்பிடிக்காக கத்தி எடுத்து நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். இந்த பழத்தை பாருங்கள், வெளியில் தோல் வந்து ரொம்ப நல்லா இருந்தது, ஆனால் கட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே அழுகி இருக்கு. சில சமயம் அந்த அழுகிய பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி புழுக்கள் கூட இருக்க வாய்ப்புகள் இருக்குது. தோல் வந்து இங்கே பாருங்கள் நல்லா தான் இருக்குது, ஆனாலும் கட் பண்ணோன்னே ஒரு பகுதி அழுகி இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. அதனால தான் நான் சொன்னேன், கொய்யா பழங்களை காய்களை கூட நீங்கள் ஒரு முறை கட் பண்ணிட்டு உள்ளுக்குள்ளே பார்த்துட்டு நாளாக கட் பண்ணி அந்த பீசஸை வந்துட்டு நம்ம அப்படியே டைரெக்டாக சாப்பிட்லாம். நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, மிளகுத்தூள், மிளகாத்தூள், அதில் வந்து ஸ்பைஸியாக தொட்டும் சாப்பிட்லாம். இந்த பழம் பாருங்கள், கட் பண்ணுறப்ப உள்ள நல்ல ஆரோக்கியமாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு கொய்யா காய்களை பழங்களை வாங்கின உடனே அப்படியே கடித்து சாப்பிட்றத விட இந்த மாதிரி கட் பண்ணி உள்ளுக்குள்ளே பார்த்துக்கோங்க. ஏன்னா வெளியே ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய காயும் பழமும் கூட உள்ளுக்குள்ள வந்துட்டு புழுக்கள், சிறு சிறு பூச்சிகள் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அதனால தான் நான் சொன்னேன், கழுவிட்டு கட் பண்ணி உள்ள செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது கட் பண்ண பயன்படுத்தக்கூடிய அந்த கத்தி துருக் இல்லாத நல்ல சுத்தமான கத்தியா இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த துரு வந்து அந்த பழங்கள் மேலே பரவி ஒரு மாதிரி வண்ணம் மாறி கருப்பு கலராக இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு துரு இல்லாத கத்தியா பயன்படுத்துங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பழங்களை நீங்கள் கட் பண்ணி சாப்பிட போறீங்க அப்படின்னா சாப்பிட்றப்ப கட் பண்ணிக்கங்க. கட் பண்ணி ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வச்சு சாப்பிட வேண்டாம், காற்றுல இருக்கக்கூடிய ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகிட்டு அங்கே வந்துட்டு அந்த துரு வந்து திரும்பவும் அந்த பழங்களின் மேலே ஒரு மாதிரி கலர் மாதிரி பரவிடும். ஸோ அதனால் இப்போ பாருங்கள் அந்த கத்தி வந்து எந்த அளவுக்கு துரு இல்லாமல் நல்ல ஷைனிங்காக இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். இந்த மாதிரி துரு இல்லாத ஸ்டீல் கத்தியாக பயன்படுத்துங்க. நம்ம பயன்படுத்தக்கூடிய கத்தி காய்கறி பழங்கள் கட் பண்ணக்கூடிய கத்தியாக இருக்கணும். சில சமயம் சோப்பு கட் பண்ணுறதுக்கு இல்லை வேறு ஏதாவது யூஸ்க்காக ஒரு கத்தியை பயன்படுத்திட்டு அதை அப்படியே வந்து ஃப்ரூட்டை கட் பண்ண பயன்படுத்தக்கூடாது. இந்த மாதிரி கட் பண்ணி சாப்பிட்லாம். ஏன்னா பழங்கள் சாப்பிட்றது ஆரோக்கியத்துக்காக, ஆனால் நம்ம அதை எப்படி சாப்பிட்றோம் அப்படிங்கிறது இருக்குங்க. ஸோ ஒரு கொய்யா பழத்தை கடையில் வாங்கி அப்படியே ஒரு கழுவு கழுவிட்டு ஏதோ ஒரு நம்பிக்கையில் நம்ம சாப்பிடும் பொழுது உள்ள புழுக்கள் இருக்கா இல்லையாங்கிறது கூட நமக்கு தெரியாது. ஏன்னா வெளித்தோளில் வந்துட்டு ஆரோக்கியமாக தெரியக்கூடிய பழங்கள் கூட உள்ள கட் பண்ணும் பொழுது வேறு விதமான அழுகளோ புழுப்பூச்சிகளோ இருக்கும் அப்படிங்கிறதுனால இதை நான் உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்லலை. ஒரு ஆரோக்கியமான முறை என்ன அப்படின்னா, ஒரு பழத்தை வாங்கி கழுவிட்டு உள்ளே பார்த்துட்டு அதுக்கப்புறம் கடித்து சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹாவ் அ குட் டே.